மக்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம வாழ்க்கையிலிருந்து பிரிச்சே எடுக்க முடியாத ஒரு உணவு பத்தின வரலாறு தாங்க பார்க்க போறோம். பொதுவா தென்னிந்திய உணவுகள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இட்லி சட்னி சாம்பார் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். வீட்டில் வெளியில எப்பவுமே நமக்கு இட்லி சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. அப்படிப்பட்ட இட்லியை முதல் முதல்ல யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. தேடி பார்க்கும்போது கேடி அச்சயா அப்படின்ற ஃபுட் ஹிஸ்டாரியன் இட்லி பத்தின ஐடியா முதல் முதல்ல இந்தோனேஷியாலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தோனேஷியர்கள் அதிகமாக புளிக்க வச்ச உணவை சாப்பிட்ற பழக்கம் உடையவங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்தோனேஷியாவில் இட்லி மாதிரியே கெட்லி அப்படின்னு ஒரு உணவு இருந்திருக்குங்க. அதுக்கப்புறமா குஜராத்திலிருந்து தென்னிந்தியாவுக்கு வணிகம் பண்ண வந்த சௌராஷ்டிரியர்கள் ஒரு 10ஆம் நூற்றாண்டு வாக்கில் தென்னிந்தியர்களுக்கு இட்லி பண்ணுறதுக்கான ஐடியாவை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி குஜராத்தியில் வர்ணக சமுக்கியா அப்படின்ற நூலில் இடரி அப்படின்னு சொல்லி இட்லி மாதிரியே ஒரு உணவு பற்றின குறிப்பு இருக்குங்க. இதே மாதிரி கன்னடத்தில் வடரதனா அப்படின்ற ஒரு நூலில் இட்டலிகே அப்படின்னு சொல்லி இட்லி மாதிரியே இருக்கிற ஒரு உணவு பற்றின குறிப்பு இருக்குது. கர்நாடகாவில் சாளுக்கிய மன்னரான 3ஆம் சோமேஸ்வர் மனசொலசா அப்படின்ற நூலில் இடரிகா அப்படின்னு சொல்லி இட்லி மாதிரியே இருக்கிற ஒரு உணவு பற்றின குறிப்பை குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளோ ஊர்களில் இவ்வளோ மொழிகளில் இட்லி பற்றின குறிப்பு இருக்கே, தமிழ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. 17ஆம் நூற்றாண்டில் மக்க புராணம் அப்படின்ற நூலில் இட்லியை பற்றின குறிப்பு தமிழில் இருக்குங்க. இவ்வளோ குறிப்புகள் இருக்கே இட்லி சாப்பிட்டா நமக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு இட்லியில் 65 கலோரிஸ் இருக்குது, 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, 2 கிராம் நார்ச்சத்து இருக்குது, 8 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இட்லி சாப்பிட்டா சீக்கிரமாக செரிமானம் ஆகுங்க. இவ்வளோ ஏங்க, உலக சுகாதார அமைப்பே அதிக ஊட்டச்சத்து இருக்க உணவுகள் பட்டியலில் இட்லியை சேர்த்துருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபார்டரி ஸ்பேஸ் இட்லி அப்படின்னு ஒரு இட்லியை கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்குன்னா ஸ்பேஸுக்கு போகிற ஆஸ்ட்ரோநாட் சாப்பிட்றதுக்காக இந்த ஸ்பேஸ் இட்லியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இட்லி கூட சட்னி பவுடர் சாம்பார் பவுடரும் கொடுக்குறாங்கங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவா இட்லி, சாம்பார் இட்லி, ஃப்ரைட் இட்லி, இட்லி உப்புமான ஒரு 5-10 வகைகள் தாங்க தெரியும். ஆனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற மாதிரி இட்லியை வச்சு ஒருத்தர் கின்னஸ் ரெக்கார்டே பண்ணியிருக்காருங்க. அவர் யாருன்னா கோயம்புத்தூர பூர்வீகமாக கொண்ட இனியவன் அப்படிங்கிறவர். 1328 வகையான இட்லிகளை தயாரிச்சிருக்காருங்க. அதில் கும்ஃபு இட்லி, மிக்கி மவுஸ் இட்லின்னு நிறைய வகையான இட்லிகளை தயாரிச்சிருக்கிறாரு. அதுலேயும் ஆரஞ்சு ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், பாதாம் ஃப்ளேவர்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சு நிறைய வகைகளை தயாரிச்சிருக்காருங்க. அதில் 124 கிலோவில் ஒரு பெரிய இட்லியை தயாரித்து கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு இனியவன். மார்ச் 30ஆம் தேதி வேர்ல்டு இட்லி டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணமானவர் தான் இந்த இனியவன் அவர்கள். இனியவன் அவர்கள் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் 85 வயசில் கமலாத்தால் பாட்டி அப்படின்ற பாட்டி 30 வருஷமாக இட்லி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இட்லி 1 ரூபா தாங்க. காலையில் 6 மணிக்கே பாட்டி கடையை திறந்துருவாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்க, வேலைக்கு போகிறவங்கன்னு நிறைய பேர் இந்த பாட்டிகிட்ட ரொம்ப வருஷமாக இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இன்னார் தான் இந்த இட்லியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியாதனால 1328 வகையான இட்லிகளை தயாரித்த இனியவன் அண்ணாக்கும் ரொம்ப வருஷமாக மனசார 1 ரூபாய்க்கு இட்லி வித்துட்டுருக்க கமலாத்தால் பாட்டிக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனியவன் அண்ணா எங்கே இருந்தாலும் கொரோனாக்கு அப்புறமா கோயம்புத்தூரில் ஒரு இட்லி திருவிழா போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நல்ல போஸ்ட்டில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நிறைய இட்லி சாப்பிடுங்க மக்களே.